ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் லைக்காசரணன் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி லாங் வீடியோ. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து தன்வந்தை வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே செங்கல்பட்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காகவே ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த வ்ளாகில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அந்த சாமிக்கு வந்து ஸ்பெஷலாக முக்கியமாக என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலக்காய் மாலை தான் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து கோவிலுக்கு வெளியேவும் விற்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம், இல்லைனா பெஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து 10 நிமிஷம் தண்ணியில் போட்டிங்கன்னா ஏலக்காய் அழகாக ஊறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக அழகாக கோத்தோம் அப்படின்னா மாலை ரெடி ஆகிடும். அது நம்மளே போட்டுக்கலாம். 108 போட்டால் பெருசாக வரும். 54 போட்டுருக்கிறதுனால இந்த சைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நோட்டு, பென், பென்சில் இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கோவிலில் சாமி முன்னாடி வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எக்ஸாம் டைம்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, சரி அதனால் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் இங்கே வந்து வெறும் நோட் மட்டும்தான் இருந்துச்சு, பென்சில் எல்லாம் இல்லை. சரி, நோட் மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. தனுமா எங்கே போகிறோம்? எந்த கோவிலுக்கு போகிறோம்? தெரியலையா? ஹயக்ரீவர். நான் 10th 12th படிக்கும் போதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வந்துருவேன். எப்படி இருக்கேன்? யாரு நானா? கடவுளேவா? எங்க அப்பா கூப்பிட்டு வருவாரு. நானு என் கிளாஸ்மேட் அனிதான்னு ஒரு பொண்ணு, அவங்களோட அப்பா எல்லாருமே வருவோம். நாங்க யூனிஃபார்ம்ல போட்டு வர மாட்டோம். சில பசங்க வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வருவாங்க, நாங்கெல்லாம் யூனிஃபார்ம்ல தான் வருவோம். இதோ அங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. குட்டி மாடுங்க. குட்டி மாடா எவ்வளவு அழகா இருக்குல்ல. கண்ணு குட்டி பாப்பு. குட்டி மாடுல கண்ணு குட்டி. அடு வழி விடு. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை கோத்துட்டோம் வீட்லேயே. இப்போ வந்து உள்ளே வந்து உற்சவர் வந்து பெருமாள் தான். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து துளசி மாலை வாங்கியாச்சு. அடுத்தது வந்து தன்வந்துக்கு வந்து இன்னும் பென்சில், ஸ்லேட் இதெல்லாம் வாங்கவே இல்லை, ஏன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அதெல்லாம் இல்லை. ஸோ கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து தன்வந்துக்கு வந்து ஸ்லேட்டும் அண்ட் பல்பம், பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம். ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் கோவில் வந்து ரொம்பவே அழகாக அமைதியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து வீடியோ அலவுட் கிடையாது. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தோம். ஸோ கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா தன்வந்த் அங்கே உட்கார வச்சு ஸ்லேட்டும் பென்சிலும் கொடுத்து அவனை ஆ அப்புறம் ஏ இதெல்லாம் போட வச்சாச்சு. கொஞ்சம் எழுதுனா அங்கே அவன். ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசங்களை வந்து அங்கே உட்கார வச்சு எழுத வைங்க கண்டிப்பாக. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே கோவிலுக்கு வர பசங்களில் ஒரு 4 பேருக்கு வந்து நோட்டோ, பென்னோ, பென்சிலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். தன்வந்த் வந்து ஆ போட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஏபிசிடி சிலதெல்லாம் எழுதுனான். எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இங்கே வந்து 12th 10th இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து க்ரௌடு கொஞ்சம் இருக்க தான் செஞ்சது, பட் ரொம்பலாம் கிடையாது. பட் நீங்கள் நார்மல் வீக் டேஸில் எப்போ போனீங்க அப்படின்னாலுமே வந்து கோவில் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் நல்லா சாமி பார்க்கலாம், பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த 10th 12th எக்ஸாம் அப்போலாம் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ரூட் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஹயக்ரீவர் கோவில் செட்டி புண்ணியம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக மேப் வந்துடும். ஸோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது, அண்ட் பஸ் வந்து டைமிங் பஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் நடுப்பழனி போயிருந்தோம். நடுப்பழனி வந்து முருகர் கோவில் தான். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹே, என்ன பண்ணுறீங்க? முறிஞ்சு கீழே வந்து வச்சுக்கோ, முதுகு போயிட்டு இருக்கேன்.
இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூர் தாண்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 kilometers ஒரு லெஃப்ட் ஒரு கட் ஆகும். ஸோ அந்த லெஃப்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராமம் தான் அது. ஸோ அந்த கிராமத்துக்குள்ளே அப்படியே போயிட்டே இருந்தோம், ஒரு 7 kilometers உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த கோவில் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பெஸ்ட்டு, ஏன்னா இங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. ஸோ மெயின்லேருந்து வேணால் ஷேர் ஆட்டோ இருக்குது உள்ளே, ஸோ அதுவுமே வந்து நிறையெல்லாம் கிடையாது, சும்மா 1-2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம். அண்ட் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி மலை மேலே தான் இருக்கும், ஒரு 200-300 steps இருக்கும் அவ்வளோதான். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அண்ட் முக்கியமாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கே. இங்கே வந்து மலை மேலே போனோம் அப்படின்னா முருகர் சன்னதி இருக்குது, ப்ளஸ் வந்து உள்ளே வந்து ஒருத்தரோட சமாதியுமே இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு டீட்டெயில்டாக ரொம்ப தெரியல. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு மேலே போய் பார்க்கறதுக்கு. இந்த கோவில் பேக் சைடு போய் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அது அப்படியே பறந்து போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர்பாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் சிலையும் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கோவிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு பாதை இருக்குது, மலையிலேருந்து கீழே இறங்குற பாதை. ஸோ இந்த பாதை வழியாக போனோம் அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த முருகர் சிலையை போய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இந்த முருகர் சிலை வந்து 45 feet இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. வெறும் முருகர் சிலை மட்டும் இந்த மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க ஸ்டெப்ஸ் வச்சு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிளேஸ் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் யாரும் இந்த கோயிலுக்கு போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நல்ல தரிசனம் கிடச்சிச்சு, நீங்களும் இந்த வீடியோ வழியாக சாமியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மதியானம் அப்படியே மனோஜ் பவனில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெரி வேஸ்ட் ஆஃப் த மணி இங்கே அப்படின்னு தான் சொல்லலாம். சரி ஓகே, நம்ம ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.